ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய ரவுடி கருக்கா வினோத் பின்னணியில் மர்மநபர் ஒருவர் இருப்பதாக பரபரப்பு தகவல் வெளிவந்துள்ளது. சென்னை நந்தனம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி கருக்கா வினோத் ஆளுநர் மாளிகை மீது வெடிகுண்டு வீசியதாக கைது செய்யப்பட்டார். அவரை 3 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையின் போது நீட் தேர்வுக்கு எதிராக கவர்னர் செயல்படுவதாகவும் 6ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகன் எதிர்காலத்தில் MBBS படிக்க முடியாது எனவும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க வேண்டும் எனவும் கூறி வெடிகுண்டு வைத்ததாக கருக்கா வினோத் தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் இருந்தே இதே கருத்தை திரும்ப திரும்ப அவர் சொல்லி வருகிறார். அதே சமயத்தில் போலீசாரிடம் அவர் கொடுத்த ஒரு வாக்கு மூலம் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கருக்கா வினோத் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை ஜாமீன் எடுப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. அவரது தாயார் சாவித்ரி கூட சிறையில் வந்து பார்க்கவில்லை. இதுகுறித்து கருக்கா வினோத் போலீசிடம் கூறும் பொழுது, எனது தாயார் கூட என்னை ஜாமீனில் எடுக்க முயற்சி செய்யவில்லை. காரணம், என்னை சுற்றி உள்ளவர்கள் யாரிடமும் கையில் பணம் கிடையாது, என் தாயாரிடமும் பணம் கிடையாது. எனவேதான் என்னை யாரும் ஜாமீனில் எடுக்கவில்லை. இதன் பின்னர் நானாக சிறையை விட்டு வெளியே வந்தேன் என கூறியுள்ளார். அப்படியானால் கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்தது யார், அதற்கான செலவுகள் செய்தது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. கருக்கா வினோத்தை திட்டமிட்டு யாரோ ஜாமீனில் வெளியில் எடுத்து வந்துள்ளனர். அவர்கள்தான் கருக்கா வினோத்தை நீட் தேர்வு தொடர்பாக பேசும்படி சொல்லி வற்புறுத்தி உள்ளனர் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக கருக்கா வினோத்திடம் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன.